என்ன தம்பி, நாட்டோட எதிர்காலமே நீங்க தான், ஓட்டு போட மாட்டேன்றீங்க? இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு? அண்ணா, மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க. ஏன் இல்ல, இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டீ வித்துக்கிட்டு இருந்தேன். கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன், ஒருத்தன் கூட கடை தரலையே. என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு. அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன், என்னையும் நம்பி கடன் தந்தாரு. இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். டிஜிட்டல் இந்தியா, இதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? குந்தசப்பை கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குந்தசப்பையினுடைய ஊர் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா நடராஜன் அவர்களே, இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ராமன்ஜி அவர்களை, கோயில் பெயர் மட்டும் சொல்லுங்க, அப்புறமே நம்மளுடைய போஜராஜன்ஜி, மோகன்ராஜ் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வர 19ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று அது எழுதி கொடுங்க. தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், இல்லை ஒரு சின்ன பேப்பர் எழுதி கொடுங்க. என்று உங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இங்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லேருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் ஐயா KN நந்திகவுடர், இப்போதான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க மகன் நந்திகவுடருடைய பையன்லாம் அங்கே இருந்தாங்க, ஐயாவுக்கு மரியாதை செலுத்திட்டு. அடுத்தது KP லிங்கா கவுடர் ஐயா இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக சிறை சென்றவர்கள். அப்பாடிப்பட்ட இந்த ஊர், இந்த ஊரினுடைய பெருமை நாட்டுப்பற்றுள்ளவர்கள். இந்த ஊரில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவங்க, அதே போல் இந்த ஊரில் சில பேர் மிலிட்ரியிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊர் நாட்டுப்பற்றுள்ள ஊர். அதே போல் தேசியமும் தெய்வீகமும், தேசியம் நாட்டுப்பற்று, தெய்வீகம் ஆன்மீக பூமி. இப்போ தான் விநாயகர்கள் போய் காணி கட்டி வரோம். நாம் எல்லாரும் குறிப்பாக படுகரின மக்கள் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை கொண்டவர்களாக, கடவுள் மேலே பக்தி கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்படி இருக்கோம். ஆனால் நம்மளுடைய இங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சாமியே இல்லை, கடவுளே இல்லை அப்படின்ட்டு கடவுளை கும்பிட்ற முட்டாள். கடவுளை கும்பிட்றவங்களுக்கு அறிவில்லை, கடவுள் இல்லை, எப்படி கண்டமேனிக்கு பேசுகிறார். அப்படிப்பட்ட வேட்பாளர் நமக்கு வேணுமா? அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா? நம்ம ஊர் கோயில் ஈஸ்வரன் கோயில் ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயிலை இந்த திமுக அரசாங்கம் அறநிலைத்துறை கைப்பற்ற பார்த்தாங்க, பார்த்தாங்களா? ஆனால் நீங்கள்லாம் நம்ம எல்லாம் அந்தவருக்காக போராடி பொன்மாணிக்கவேல் ரிட்டையர்ட் ஐஜி அவங்க வந்து இந்த ஊரில் போராடி அந்த கோயிலை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கிறோம். அப்படிதானே? நம்மளுடைய கோயில், நம்மளுடைய தெய்வம் திமுக அரசாங்கம் எதுக்கு எடுத்து நடத்தணும்? திமுக அரசாங்கம் இன்றைக்கு கோயில்களில் கொள்ளையடிப்பதற்காகவும் கோயில் சொத்துக்களை திருடுவதற்காகவும் தான் திமுக வந்து கோயில் சொத்துக்களை, கோயில் இடங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் பாடம் புகட்ட வேண்டும். மோடி ஐயா, இங்கெல்லாம் விவசாயிங்க, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் சன்மான் நிதி கொடுக்குறார். எல்லாம் வாங்குறோம்னா 6000 ரூபா அக்கௌண்ட்ல வருதா? வர்றத சத்தமா சொல்லாமல்லண்ணா? வரலன்னா சத்தமா சொல்றீங்க, வர்றத ஏன் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? வருதா? வருதா? 6000 ரூபா மோடி ஐயா நேரடியா நம்ம அக்கௌண்ட்ல போடுறாரு. மண் பரிசோதனை அட்டை, யூரியாக்கு மானியம், கிசான் கிரெடிட் கார்டு,
இப்படி அனைத்து வசதிகளும் செய்து நம்முடைய மோடி ஐயா அவர்கள் விவசாயத்தை ஊக்குவிக்கிறாங்க. நம்ம தேயிலை, தேயிலைக்கு பச்சை தேயிலைக்கு ஒரு நிரந்தர விலை வேண்டும், ஒரு நியாயமான விலை வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நான் நேற்றுக்கு மோடிஜி ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க மேட்டுப்பாளையம். நீங்களாம் வந்திருந்தீங்களா? யாராவது வந்தீங்களா? எத்தனை பேர் வந்தீங்க? கை தூக்கம் பார்க்கலாம். இந்த ஊர்ல இருந்து கை தூக்குங்க. யாரும் கை தூக்கலையா? மேட்டுப்பாளையம் வந்தீங்களா? மோடி ஐயா பாக்க வந்தீங்களா? வந்தீங்களாக்கா? இல்ல இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அதுல தப்பு ஒன்றும் இல்லை. மோடி ஐயாவை பார்க்க இங்கிருந்து நம்ம ஊர்ல இருந்து வர 50 பேர் வந்திருக்காங்க. மோடி ஐயா 500 வருஷத்துக்கு பிறகு அயோத்தியில ராமர் கோயில் கட்டியிருக்கோம். இந்த ஊர்ல இருந்து ராமர் கோயிலுக்கு யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா? பாருங்க ஐயா ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தார் அயோத்திக்கு. தேர்தல் முடிஞ்சோடனே கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சிறப்பு ரயில்ல நம்ம எல்லாம் ராமர் கோயில் அயோத்தியில போய் ராமரை தரிசிச்சு வரலாம். அதுக்கான ஏற்பாடு நம்ம செய்யறோம். அதே மாதிரி தேயிலை பிரச்சனைக்கு வர்றேன். ஐயா மோடிஜி ஐயா முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நல்ல விலை நிரந்தர தீர்வு காணப்படும் என்று. நல்ல விலை நிரந்தர தீர்வு காண்று நம்முடைய விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க நாம் பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் எல்லாம் வருகிற 19ஆம் தேதி 7 மணிக்கெல்லாம் போய் முதல் ஓட்டா தாமரைக்கு போட்டுருங்க. குடும்பத்தோட போங்க. லேட்டாக போனீங்கன்னா திமுக காரங்க உங்கள் ஓட்டை கள்ள ஓட்டா போட்டுருவாங்களா? அக்கா போட்டுருவாங்கல்ல? போட மாட்டாங்க. எங்கள் அக்கா சண்டை போட்டு பாருங்க, அக்கா சண்டை போட்டு அவங்க ஓட்டை போட்டுருவாங்க. அதனால நாம நம்ம ஓட்டை 7 மணிக்கெல்லாம் போய் தாமரைக்கு போட்டுங்க. தாமரை 3வது பட்டனில் இருக்குங்கக்கா. இந்த ஓட்டிங் மிஷினில் 3வது பட்டனில் தாமரை இருக்கும். நாம் அனைவரும் ஆதரிக்க வேண்டிய சின்னம் 8வது பட்டனில் இருக்கும்டா. 8வது பட்டனு? 8வது பட்டனுக்கா? அம்மா 3வது பட்டன். 8வது பட்டனு? 3வது பட்டனில் என்ன இருக்கும்? 3வது பட்டனில் தாமரை இருக்கும். மறக்காமல் தாமரை கூட. நன்றி.